எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பொது தமிழ் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 1. இதில் 100 வினாக்கள் வந்து நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி: இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? இதுக்கு சரியான விடை நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர். இரண்டாவது கேள்வி: கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரிகளை எழுதியவர் நாமக்கல் கவிஞர். நெறி எனும் சொல்லின் பொருள், நெறி எனும் சொல்லின் பொருள் வழி, வழி. குறளாகும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குறள் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி, வானொலி. கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. முதல் எழுத்து ஒன்றிய வருவது மோனை சொற்கள் கொல்லா, கொள்கை. அடுத்து ஏழாவது கேள்வி: கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை சொற்கள் அன்பும் இன்பம், அன்பும் இன்பம். கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. தரளாகும் குறளாகும் ஒரே மாதிரியான சொற்கள் இடம்பெறுவது இயைபு சொற்கள். கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. புகழாது, இகழாது. பொறுத்துக. விரதம், நோன்பு, நெறி, வழி. குறி, குறிக்கோள். பொழிகிற, தருகின்ற. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து: நாமக்கல் கவிஞர் என்றழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் என்றழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார், வே ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்றழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார். அதே மாதிரி தமிழ்நாடு மாநிலத்தின் முதல் அரசவை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் காந்தி கவிஞர், வே ராமலிங்கனார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி: நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று காந்தி புராணம். மீதியெல்லாம் பாருங்க: மலைக்கல்லன், என் கதை, சங்குலி ஆகிய நூல்கள்லாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களுடைய படைப்புகள். அடுத்து 14. அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் வே ராமலிங்கனார். பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது இவ்வடிகளில் அமைந்த முரண் சொற்கள் புகழாது இகழாது, புகழாது இகழாது. அடுத்து: கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக இவ்வடிகளில் நோன்பு எனும் பொருள் தரும் சொல் எது? இதுக்கு சரியான விடை விரதம், விரதம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்து: மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை எனும் நூல்களை எழுதியவர்.
இதுக்கு சரியான விடை வே ராமலிங்கனார். அடுத்து ஊக்கிவிடும் எனும் சொல்லின் பொருள், ஊக்கிவிடும் எனும் சொல்லின் பொருள், ஊக்கப்படுத்தும் ஊக்கப்படுத்தும், குறி எனும் சொல்லின் பொருள், குறிக்கோள் குறிக்கோள், பொருள் எனும் சொல்லின் பொருள், செல்வம் செல்வம், அறம் எனும் சொல்லின் பொருள், அறம் எனும் சொல்லின் பொருள், நற்செயல் நற்செயல், விரதம் எனும் சொல்லின் பொருள், நோன்பு, அன்பு எனும் சொல்லின் பொருள், இரக்கம், அன்பு எனும் சொல்லின் பொருள் இரக்கம், அச்சம் எனும் சொல்லின் பொருள் பயம் பயம், பொழிகிற எனும் சொல்லின் பொருள் தருகின்ற தருகின்ற. அடுத்தது ஔவைக்கு உதவியவன் யார், அதியன், ஔவைக்கு உதவியவன் அதியன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இதில் ஞாபகம் வச்சுக்க அடிக்கடி கேட்பாங்க. ஐங்குறுநூறு தொகுப்பித்தவன் யார், யானைகள் சேய் மாந்தரன் ஜேரல் இரும்பொறை. இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதே மாதிரி நற்றிணையை தொகுப்பித்தவன் யார், பன்னாடு தந்த மாறன் வழுதி. இது வந்து அடிக்கடி ரெகுலராக கேட்குற கொஸ்டின், நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இது வந்து கம்பல்சரி கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அகநானூறு தொகுப்பித்தவன் யார், பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி, பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி. அடுத்து குறுந்தொகையை தொகுப்பித்தவன், குறுந்தொகையை தொகுப்பித்தவன் பூரிக்கோ. கம்பராமாயணம் எழுத உதவியவர் சடையப்ப வள்ளல், சடையப்ப வள்ளல். சீராப்புராணம் எழுத உதவியவர் சீதக்காதி, சீராப்புராணம் எழுத உதவியவர் சீதக்காதி. நலவெண்பா எழுதிய எழுத உதவியவர் நலவெண்பா எழுத உதவியவர் சந்திரன் ஸ்வர்க்கி, சந்திரன் ஸ்வர்க்கி. ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர், ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி, பரணி. வானில் வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். அடுத்து 38வது கேள்வி, இரண்டு அல்ல எனும் சொல்லை பார்த்து எழுத கிடைப்பது, இரண்டு கூட்டல் அல்ல, இரண்டு கூட்டல் அல்ல. அடுத்து தந்துதவும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, தந்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, தந்து கூட்டல் உதவும். அடுத்து ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது, ஒப்புமை இல்லாத, ஒப்புமை இல்லாத. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம், பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி, பரணி. அடுத்து பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது பகைவரை வென்றதை பாடுவது பரணி. இசைப்பாடல் பரிபாடல், வான்புகள் கொண்டது திருக்குறள், அகம் புறம் மெய்ப்பொருளாக கொண்டது சங்க இலக்கியங்கள். அடுத்து 43, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. இந்த கேள்வி அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுங்க. உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்ற கவிஞர் உடுமலை நாராயணகவி, உடுமலை நாராயணகவி.
முல்லைக்கு தேர் தந்து புகழ் பெற்றவன், முல்லைக்கு தேர் தந்து புகழ் பெற்றவன். வேல்பாரி, வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன். குமணன், குமணன் 48 இசைப்பாடல் இலக்கியம், இசைப்பாடல் இலக்கியம் பரிபாடல். அகம்புரல் புறம் மெய்ப்பொருளாக கொண்ட இலக்கியம் சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள். வான்புகள் கொண்ட இலக்கியம் திருக்குறள், திருக்குறள். தானிய கதிருக்கு கூறப்பட்ட உவமை, தானிய கதிருக்கு கூறப்பட்ட உவமை. பொன், பொன் இந்திய அஞ்சல் துறை உடுமலை நாராயணகவியின் அஞ்சல் தலையை எந்த ஆண்டு வெளியிட்டது? இதுக்கு சரியான விடை 2008, 2008. வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி என்ற பாடலில் இடம்பெறும் முகில் உபகாரி ஆகிய சொற்களின் பொருள். முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கேன், ஏன்னா பல சமயம் இந்த மாதிரி கேள்வி டைரக்டாகவே கேட்டுருவாங்க. ஊட்டுக்கு போகணும் என்ற பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர் வீட்டிற்கு போக வேண்டும், வீட்டிற்கு போக வேண்டும். பவுறு நிறைய சாப்பிடு என்ற பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர் வயிறு நிறைய சாப்பிடு. இன்னைக்கு காத்தால வாங்கிட்டு வந்தே என்ற பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர் இன்றைக்கு காலையில் வாங்கி வந்தேன். தண்ணி கொண்டா என்ற பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர் தண்ணீர் கொண்டா. மன்னிக்கவும், நானும் தப்பாக சொல்லிட்டேன். தண்ணீர் கொண்டு வா, தண்ணீர் கொண்டு வா என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. 58 மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் ஆகியனவாகும். அடுத்து ஒளியின் வரி வடிவம், ஒளியின் வரி வடிவம் எழுத்து, எழுத்து. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு, தெலுங்கு. பேச்சு மொழியை, பேச்சு மொழியை உலகம், உலக மொழி என்றும் கூறுவர். உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர் தொல்காப்பியர், தொல்காப்பியர். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன், பாரதிதாசன். பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை, முதல் நிலை. வாயினால் பேசப்பட்டு பிறரால் உணரப்படுவது டேஸ் ஆகும், வாயினால் பேசப்பட்டு பிறரால் உணரப்படுவது டேஸ் ஆகும் பேச்சு மொழி. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி, எழுத்து மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. அடுத்து நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க உதவுவது, நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க உதவுவது. இதுக்கு சரியான விடை எழுத்து மொழி. மனிதரின் சிந்தனை காலம் கடந்தும் வாழ்வதற்கு காரணம், இதுக்கு சரியான விடை எழுத்து மொழி, எழுத்து மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது, மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி, பேச்சு மொழி. பேச்சு மொழியில் குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி எனும் சொல் தரும் பொருள், இதுக்கு சரியான விடை பேணுதல், பேணுதல். நான் பறவையை பார்த்தேன், இத்தொடர் பறவையை பார்த்தது யார் என்ற வினாவாக அமையும் போது அழுத்தம் கொடுக்க வேண்டிய சொல் எது?
நான். மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி. மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி. அடுத்து பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க தமிழ் கிளைமொழி கிடையாது. அடுத்து 75வது கேள்வி, தமிழ் இரட்டை வழக்கு, கன்னடம் கிளைமொழி, வட்டார மொழி என்பது கீது, பேச்சு வழக்கு நல்லா சாப்பிட்டான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 76வது கேள்வி, பொறுத்துக. இதை ஞாபகம் வச்சுக்கி, இந்த பொறுத்துக வந்து சில சமயம் செப்பரேட்டாக கூட கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக. நெடில் தொடர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகு மாசு பாடு காது, நெடில் தொடர் குற்றியல் லிகரம். அடுத்தது பா மா பா கா. அடுத்தது ஆயுதத்தொடர், எஃது அஃது. உயிர்த்தொடர், உயிர்த்தொடர். அரசு 9 கயிறு, வன் தொடர். பாக்கு பேச்சு பாட்டு. அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது குற்றியலுகரத்தின் வகைகள், குற்றியலுகரத்தின் வகைகள் 6. பொருந்தாத இணையை கண்டறிக ஆப்ஷன் டி. என தமிழ் எழுத்து மொத்தம் 247 என்பதுதான் சரி, 5 கிடையாது. மீதியில் அமர்ந்து உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, சார்பு எழுத்து 10, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன், ரொம்ப முக்கியம். இந்த நம்பர்ஸ்லாம் எப்பயுமே நான் வச்சுங்க, அடிக்கடி கேட்பாங்க. குற்றிய நுகரம் பெரும் மாத்திரை அளவு, அரை மாத்திரை, அரை மாத்திரை. குற்றிய லிகரம் பெரும் மாத்திரை அளவு, இதுக்கு சரியான விடை அரை மாத்திரை. குற்றிய லிகரம் பயின்று வந்த சொல்லை தேர்ந்தெடுக்க, இதுக்கு சரியான விடை கொக்கியாது, கொக்கியாது. பின்வரும் சான்றுகளில் முற்றிய லுகரம் அல்லாததை தேர்ந்தெடுக்க, பந்து. மீதியெல்லாம் பாருங்க, புகு பசு ஏழு, இதெல்லாம் முற்றிய லுகரம். மென்தொடர் குற்றிய லுகர சான்றினை தேர்வு செய்க, மஞ்சு. அதாவது மெல்லின வந்தது என்னது, ஞானியமன என்ற எழுத்து, அதனால ஞா மஞ்சு மென்தொடர். அடுத்து இடைத்தொடர், இடையினை எழுத்துக்கள் எவை, எரள வளல. அப்ப இதுல வந்து யா எய்து என்பது தான் இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து தோப்பியாது, கேண்மையா ஆகிய சொற்கள் தேசத்து சான்று, குற்றிய லிகரம், குற்றிய லிகரம். வாழை கன்றை, வாழை கன்றை ஈன்றது, வாழை கன்றை ஈன்றது. காடெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, காடு கூட்டல் எல்லாம், காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது, கிழங்கெடுக்கும், கிழங்கெடுக்கும். ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர், ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். சுரதா, சுரதா. உவமை கவிஞர் என்றழைக்கப்படக்கூடிய கவிஞர், சுரதா. உவமை கவிஞர் சுரதா. தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர், சுரதா, சுரதா. கார்த்திகை விளக்குகள் போன்று இருந்தவை, கார்த்திகை விளக்குகள் போன்று இருந்தவை மலர்கள். அடுத்து பொறுத்துக. அடுத்து 91வது கேள்வி, தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர், சுரதா,
சுரதா. ஆப்ஷன் சி சுரதா. கார்த்திகை விளக்குகள் போன்று இருந்தவை மலர்கள். மலர்கள். அடுத்து பொறுத்துக. அதிமதுரம் மிகுந்த சுவை. களித்திட மகிழ்ந்திட. கொம்பு கிளை. ஈன்று பெற்று. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 93க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 94. ஆப்ஷன் பி அதாவது மயில்கள் நடனமாடும், பன்றிகள் கிழங்குகளை தோண்டி உண்ணும், பாம்புகள் கலக்கமடையும், யானைகள் புதிய நடை போடும். அடுத்து 95. பூங்குயில் கூவுமடி பாடலடி இடம்பெறும் தகுந்த சொல் ஆகும். பூங்குயில் கூவுமடி. அடுத்தது புதுநடை போட்டது யானை. புதுநடை போட்டது யானை. நாவட்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை ஒட்டிய பழங்கள். ஒட்டிய பழங்கள். பெயரறியா எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா. பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கு சரியான விடை மனம் கூட்டல் இல்லை. மனம் கூட்டல் இல்லை. அடுத்தது சில தொகை சொற்கள். இருதினை உயர்தினை அக்ரிணை முக்கணி மா பலா வாழை முத்தமிழ் ஏற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அறுசுவை இனிப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு உவர்ப்பு கசப்பு. அடுத்து முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகள் எனப்படும். அடுத்து சார்பெழுத்துக்களின் வகைகள். சார்பெழுத்துக்களின் வகைகள் 10. உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை ஐகாரக் குறுக்கம் அவுகாரக் குறுக்கம் மகரக் குறுக்கம் குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுத குறுக்கம். அடுத்தது குற்றியலுகரத்தின் 6 வகைகள். நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொதுத்தமிழ் 7th ஸ்டாண்டர்ட் புதிய பாடத்திட்டத்திலிருந்து 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்திலிருந்து டெஸ்ட் நம்பர் 1 100 வினாக்கள் இந்த காணொளி வாயிலாக பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.